ஹலோ வியூவர்ஸ், இப்போது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம எல்லோருமே ரோட் ட்ரிப் நிறைய போயிருப்போம், தூர பயணம் நிறையவே பண்ணியிருப்போம். அப்படி நம்ம ரோட் ட்ரிப்பில் தூர பயணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற சாதாரண ஒரு விஷயம் ஹைவே. இந்த ஹைவேவை நம்ம பெரிய விஷயமாக என்றைக்குமே பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஹைவேயில் ட்ராவல் பண்ணும்போது எப்படா இந்த ஹைவே விட்டு வெளியாகுவோம், எப்படியாவது சேஃபாக இந்த ஹைவேவை விட்டு வெளியாயிடணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நினச்சிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் காரா ஹைவேல போயிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம மலேசியாவில் ஹவுண்டட் ஹைவேவாக இருக்கக்கூடிய காரா ஹைவேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான மிஸ்ட்ரி வீடியோ, சால்வ் அன்சால்வ் மர்டர் கேஸ் வீடியோ மற்றும் பேய் கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஹாரரான மூமெண்ட் நடந்திருக்கு, அதை என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இன்ஸ்டாகிராமில் என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட கதையை சொல்லலாம். அதை நான் இந்த சேனலில் வீடியோவாக செஞ்சு போடுவேன். இப்போது வாங்க காரா ஹைவேயை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றி பேச சொன்ன யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் டிக்டாக் ஃபாலோவர்ஸ்க்கும் நன்றி. காரா ஹைவே. இந்த ஹைவே மலேசியாவில் ஸ்லாங்கூர் பஹாங் மாநிலத்துக்கு நடுவில் இந்த ஹைவே இருக்குது. கிலோமீட்டர் கணக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைவேயோட நீளம் 60 கிலோமீட்டர், மைல் கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 37.3 மைல் இந்த ஹைவேயோடைய நீளம். 1974 இந்த ஹைவேவை கட்டுறதுக்கு ஆரம்பித்து 1979 கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரியாக இந்த ஹைவேவை நம்ம ட்ராவல் பண்ணோம்னாக்கா கொம்பாக்கும் குந்திங்க்கும் போய் சேரலாம். டெஸ்டினேஷன் புக்கேத்திங்கி, பந்தோங், காரா. இந்த மூணு ஏரியாவுக்கு போகிறதுக்கான டெஸ்டினேஷன் ரூட் தான் இந்த காரா ஹைவே. இந்த ஹைவேவுடைய சவுத் வெஸ்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோலாலம்பூர் கொம்பாக் ஸ்லாங்கோங்கும், நார்தஸ்ட் எண்ட் வந்துட்டு ஈஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேயும் இருக்குது. இது ஒரு டூ லைன் ஃபெடரல் ஹைவே. டூ லைன் ஃபெடரல் ஹைவேனா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற ஹைவேல மூணு ரோடு இருக்கும், அதாவது வந்துட்டு ஸ்பீட் லைன், நார்மல் லைன் இருக்கும். அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு தனியாக ஒரு ரோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டூ லைன் ஃபெடரல் ஹைவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒத்தையடி பாதை, போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒரே பாதையாக தான் இருக்கும், நடுவில் ஒரு கோடு இருக்கும். இந்த ஹைவேவை ஏன் வந்துட்டு ஒரு ஹவுண்டட் ஹைவே அப்படின்றாங்கனாக்கா இங்கே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் மேஜர் ஈவெண்ட்டாக 28 1990 கந்திங்லேருந்து வெளியாகி 32.5 கிலோமீட்டரில் டனல் ஒன்று வரும். அந்த டனலில் டேங்கர் லாரி, பேசஞ்சர் பஸ், அது மட்டும் இல்லாமல் போலீஸுடைய காரும் எஃப்ஆர்யூ ரியாட்டும் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது கூடவே சேர்த்து இன்னும 10 கார்களும் வந்துட்டு இதோட ஆக்சிடெண்ட்டில் கலந்துருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டில் மொத்தமாக 17 பேர் செத்து போயிருக்காங்க, இன்க்ளூடிங் 11 போலீஸ்காரங்களும் சேர்த்து. அதுக்கப்புறமா 2015 நவம்பர் 11 நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவு கோலாலம்பூர்லேருந்து புக்கேத்திங்கி போகிற பாதையில் 52.4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இது காரா ஹைவேல நடந்த மேஜர் ஆக்சிடென்ட். இது வெளியே பரவலாக பேசப்பட்டுச்சு, பட் இருந்தாலுமே நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன விபத்துகளும் சின்ன சின்ன உயிரிழப்புகளும் நிறையவே நடந்திருக்கு. ஈவன் இப்போ வரைக்குமே அங்கே நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த காரா ஹைவேல அர்பன் லெஜண்ட் கதைகள் ஒன்று இருக்குது. இந்த அர்பன் லெஜண்ட்ஸ் தான் இந்த ஹைவேவை அதிகமான லெவலில் ஹவுண்டட்டான ஹைவேன்னு பேசப்படுற மாதிரி வச்ச மூணு அர்பன் லெஜண்ட் இந்த அர்பன் லெஜண்ட் தான். இப்போ நம்ம என்னென்ன அர்பன் லெஜண்ட் பார்க்க போகிறோம். அர்பன் லெஜண்ட் நம்பர் 1, எல்லோ கலர் வோல்க்ஸ்வேகன். இந்த காரை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனால் மஞ்சள் கலரில் இருக்கும்போது காரா ஹைவே ஞாபகம் தான் நம்மளுக்கு வரும். இந்த எல்லோ கலர் வோல்க்ஸ்வேகன் வந்துட்டு மனைவியால் கொலை செய்யப்பட்ட ஒரு நபர் இந்த காரை தான் வச்சுருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த காருக்குள்ளே அவரோட ஆத்மா பூந்ததாகவும், அந்த காரா ஹைவேல வழிபோக்கர்களை வந்துட்டு இது வம்பு கிழக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நம்ம போய்கிட்டு இருப்போம், இந்த கார் வந்து பின்னால் வந்து ஹெட்லைட் அடிக்கும். யாராவது ரொம்ப நேரமாக ஹெட்லைட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாதை கொடுக்கும்போது இந்த கார் நம்மளை தாண்டி போயிடும். தாண்டி போன ஒரு சில வினாடியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பின்னால் மறுபடியும் வந்த கார் வரும். நம்ம அந்த டிரைவர் சீட்டில் யார் இருக்கான்னு பார்க்குற வரைக்கும் திருப்பி திருப்பி இந்த வோக்ஸ்வேகன் கார் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம அந்த காரில் யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக் இருக்கும். ஏன்னா அந்த கார் டிரைவரே இல்லாமல் வெறும் கார் மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கோம். இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் ஷாக்கில் காரை அப்படியே விட்டு நிறைய ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அர்பன் லெஜண்ட் நம்பர் 2, வேண்டரிங் ஸ்கூல் பாய்.
இந்த வேண்டரிங் ஸ்கூல் பாய் கதை இருக்கிறதுலே ரொம்பவே சேடான ஒரு கதைன்னே சொல்லலாம். என்னென்னா, அம்மாவும் பையனும் இந்த காரா ஹைவேல பயணம் செஞ்சு போகும்போது ஒரு கார் விபத்தில் அந்த ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. இதில் மொதல் வந்துட்டு அந்த அம்மா தான் இறக்குறாங்க. ரெண்டாவது, இந்த பையனுடைய கண்ணில் அடிபட்டு இவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கான், அப்படியே அவன் இறந்தும் போகிறான். வழிபோக்கர்களை மறைச்சி ஹேவ் யூ சீன் மை மாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்கிறதாகவும் அவனை பார்த்த நிறைய பேர் இந்த அர்பன் லெஜெண்ட் சொல்லியிருக்காங்க. அர்பன் லெஜெண்ட் நம்பர் 3, பொந்தியானா. மலேசியாவில் இருக்கிற பாதி பேருக்கு இந்த பொந்தியானா பேயை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஈவன் பொந்தியானாவை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. பொந்தியானாவில் நிறைய விதம் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொந்தியானா என்னன்னாக்கா வந்துட்டு கர்ப்பிணி பெண்ணாக இறக்குறவங்க தான் பொந்தியானா ஆவாங்கன்னு சொல்லி நான் ஒரு மலாய் படத்தில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச பொந்தியானா இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொந்தியானா ஆவையை வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம் ஆகாத இளம் வாலிபர்களை தான் வந்து டார்கெட் பண்ணுமா. இது ஒரு அழகான பெண் மாதிரி வழிபோக்கர்களை வழிமறைச்சி கார்லேயோ பைக்லேயோ ஏறி ட்ராவல் பண்ணுற அந்த கேப்பில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வாலிபர்களுடைய தலையை திருகி சாகடிக்குமா. ஸோ காரா ஹைவே மட்டும் இல்லை, வேறு எந்த ஹைவேயில் போனாலும் அழகான ஃபிகர் வழிமறைக்குதுன்னு சொல்லி லிஃப்ட்டு கொடுத்துறாதீங்க. தலை திருவி செத்தால் நான் பொறுப்பு கிடையாது. அர்பன் லெஜெண்ட் நம்பர் 4, இதுதான் உள்ளதுலேயே பயங்கரமான கதைன்னு சொல்லலாம். இது ஒரு டிமோனிக் கிரியேச்சர்னு சொல்கிறாங்க. இந்த கிரியேச்சருக்கு ரெண்டு வெர்ஷன் ஆஃப் ஸ்டாரி இருக்குது. அதில் ஒன்று என்னன்னாக்கா, கணவனும் மனைவியும் காரா ஹைவேயில் காரில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்போது அந்த மனைவியை கார்லேயே இருக்கும்படி சொல்லிவிட்டு கணவர் பக்கத்தில் ஏதாச்சும் ஒர்க் ஷாப் இருக்கா, ஏதாச்சும் மெக்கானிக் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது மேலே புக்போமில் தும்னு ஒரு சவுண்டு கேட்டதாகவும் அந்த பெண்மணி இறங்கி பார்க்கும்போது அந்த கணவருடைய தலை மட்டும் தனியாக அந்த காடியோட பொம்பமில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு இன்னொரு ஒரு வெர்ஷனும் இருக்குது. இதே கதை தான், ஆனால் தும்னு சத்தம் கேட்கும்போது அந்த பக்கமாக போலீஸ்காரவங்க வந்ததாகவும் போலீஸ்காரவங்க அந்த பெண்ணை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. இந்த நாலு கதைகளுமே வந்துட்டு அர்பன் லெஜெண்ட் தான். அர்பன் லெஜெண்ட்னா என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது கட்டுக்கதைகளும் நம்ப முடியாத ஒரு விஷயங்களும் தான் வந்துட்டு அர்பன் லெஜெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த அர்பன் லெஜெண்டை நம்புறீங்களா இல்லையாங்கிறதையும் இந்த அர்பன் லெஜெண்டை பற்றின உங்கள் கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் காரா ஹைவேல உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அதை தாராளமாக சொல்லலாம். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் ஹாரர் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஒன்று திறந்திருக்கேன். உங்கள் லைஃப்பில் நடந்த அமானுஷ்யமான கதைகளையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் காரா ஹைவேயுடைய கதை. காரா ஹைவேனாக்கா வந்துட்டு அதை பற்றி நிறைய கதைகள் இருக்கும், பெருசாக ஏதாச்சும் சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் காரா ஹைவேயோட கதை இவ்வளோ தான். இதில் சொல்லப்படக்கூடிய வேண்டரிங் ஸ்கூல் பாய், பொந்தியானா, எல்லோ கலர் வோக்ஸ் வேகன், டிமோனிக் கிரியேச்சர், இதுதான் வந்து ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட். இதை தாண்டி வேறு எந்த கதையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல. இந்த காரா ஹைவேயை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னாக்கா காரா ஹைவேயில் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதுதான் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா காரா ஹைவே பார்ட் 2 சொல்லி சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் ஹாரர் மூமெண்ட்ங்கிற வீடியோவையும் சேர்த்து ஒரு வீடியோவை விளையாக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மலேசியாவில் த மோஸ்ட் ஹவுண்டட் ஹைவேவாக இருக்கக்கூடிய காரா ஹைவேயோட ஹிஸ்ட்ரி அண்ட் அர்பன் லெஜெண்ட்ஸ். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜித். பாய் பாய், டேக் கேர்.